ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே ஆவலோட எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஸ்டாலின் மற்றும் நரேந்திர மோடி கம்பேரிசன். இந்த வீடியோவில் பார்ப்பவாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்றது முழு பேராக இருக்குங்க. எம்கேஎஸ் அப்படின்னு ஸ்டாலினை எல்லோரும் அழைக்கிறாங்க. நமோ அப்படின்னு மோடியை கூப்பிட்றாங்க. இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகர் மற்றும் அரசியல்வாதியாக இருக்காங்க நம்ம ஸ்டாலின். டீக்கடிக்காரர் மற்றும் அரசியல்வாதியாக இருந்திருக்காரு. முதலமைச்சர் பிரதமர் தலைவராக இருக்காருங்க ரெண்டு பேருமே. அடுத்து நம்ம பார்க்க போகிறதான் ரொம்ப முக்கியமாக சுவாரஸ்யமான தகவல், அதாவது எங்கே எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்ப வாங்க. 1 மார்ச் 1953 பிறந்திருக்காரு ஸ்டாலின். 14 செப்டம்பர் 1950 பிறந்திருக்காங்க மோடி. பர்த் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பிறந்திருக்காருங்க. இவர் குஜராத்தில் பிறந்திருக்காரு. வயசு 69 72 ஆகுது. அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஆழ்வார்பேட் சென்னையிலையும், இவர் பார்த்திங்கன்னா டெல்லியிலையும் பறந்து வளர்ந்துருக்காங்க, இப்போ இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உடல் தகவல் பொறுத்த வரைக்கும் 170 சென்டிமீட்டரும் 170 சென்டிமீட்டர் இருக்காங்க ரெண்டு பேருமே. இதுவே எடையை பொறுத்த வரைக்கும் 71 கிலோவும் 69 கிலோவும் இருக்காங்க. கருப்பு கலரில் இருக்குங்க. இவருக்கு வெள்ளை கலரில் இருக்க முடி. கண் நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது. இவருக்கும் கருப்பு தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்பவே முக்கியமான தகவல், நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான தகவல் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஸ்டாலின் மற்றும் மோடியுடைய குடும்ப தகவல் பார்ப்போம் வாங்க. தயாளு அம்மாள் அப்படின்றது அம்மா பெயராக இருக்குது. ஹீராபென் அப்படின்றது அம்மா பெயராக இருக்குது. அப்பா பெயரை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி தாமோதர தாஸ் அப்படின்றது அப்பா பெயராக இருக்குது. மனைவி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா துர்கா ஸ்டாலின் அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. யசோதா அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க, விவாகரத்து பெற்றிருக்காங்க மோடிக்கு. குழந்தைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உதயநிதி செந்தாமரை அப்படின்னு அழகான 2 குழந்தைகள் இருக்காங்க. இவங்களுக்கு யாரும் கிடையாது நம்ம மோடிக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லோரும் ரொம்பவே சுவாரஸ்யமாக கேட்டுக்கிட்டே இருந்த தகவல், படிப்பு. அரசியல்வாதிகள் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் வாங்க. சென்னை கிறிஸ்டின் கல்லூரியில் மேல்நிலை பள்ளியில் படிச்சிருக்காருங்க ஸ்டாலின். அரசு பள்ளி போர்பந்தரில் படிச்சிருக்காரு. பிரசிடென்சி காலேஜில் படிச்சிருக்காரு ஸ்டாலின். குஜராத் பல்கலைக்கழகத்தில் படித்ததாக சொல்கிறாங்க. எஜுகேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு பட்டப்படிப்பு வர படிச்சிருக்காரு ஸ்டாலின். பிஏ அரசியல் படித்ததாக சொல்கிறாங்க. எவிடன்ஸ் தொலாவிட்டு இருக்காங்க மோடிக்கு. இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984 தமிழ்நாடு மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆகியிருக்காங்க. 1985 உள்ளூர் அரசியலில் பார்த்திங்கன்னா மோடி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அரசியலில் அடி எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிறைய பேட்டிகளில் அவங்க சொன்னது, அதாவது பார்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்சி திமுகவில் இருக்காருங்க. இவர் பாஜகவில் இருந்திருக்காரு. இப்போ பொதுவாக இருக்காங்க. பொசிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதவி பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராகவும் இவர் இந்தியாவுக்கே பிரதமராக இருக்காங்க. இதுவே இடங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடை தன்னோட மாநிலமாக வச்சு ஆண்டுட்டு வந்துட்டுருக்காரு ஸ்டாலின். குஜராத்தில் பார்த்திங்கன்னா தனக்கு பிடித்த இடமா இருக்குது மோடிக்கு. சொத்துன்னு பார்த்திங்கன்னா 38 கோடி கணக்கு கட்டியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில். 4 கோடி கணக்கு கட்டியிருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு. உங்களுக்கு மோடி பிடிக்குமா இல்லை தளபதி ஸ்டாலின் பிடிக்குமாறு தான் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.